ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூசியஸ். இன்றைக்கி மூணு பொருளை பயன்படுத்தி 10 நிமிஷத்தில் ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி, பிக்னஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சாஃப்டான டேஸ்டான வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து 12 hours தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். முத நாள் நைட்டு அதை ஊற வச்சுட்டு இந்த ஸ்வீட் செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 12 to 8 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்தால் தான் அந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பை நல்லா கழுவுன பிறகு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 pinch salt ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு 4 whistle விட்டு எடுத்துக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கையில் எடுத்து அமைக்க பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும், அதுதான் கரெக்டான பக்குவம். இதில் 2 tablespoons மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும், இதுதான் பரவாயில்ல. இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்து அதே கப்பால் 2 cup துருவிய தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் 2 tablespoons அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்செடுத்துக்குங்க. அரைச்ச இந்த விழுதை இந்த ஸ்வீட் செய்வதற்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 cup கடலைப்பருப்புக்கு 2 cup தேங்காய் துருள் ஆட் பண்ணேன். அதே மாதிரி 2 cup பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைன்னா வீட்டில் உள்ள சுகரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு அப்படியே கொஞ்சம் தலைதலன்னு நம்மளுக்கு ரெடி ஆகும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கேன், அதில் 1 tablespoon ghee ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம இந்த பிளேட்டில் கொட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த பிளேட்டை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். 1/2 tablespoon ஏலக்காய் தூளை வாசனைக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்வதற்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நான் 2 tablespoons மட்டும்தான் ghee ஆட் பண்ணினேன். ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு 1 tablespoon ghee ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்த பிறகு மறுபடியும் 1 tablespoon ghee ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் திக்கான பிறகு மறுபடியும் நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த ஸ்வீட்டை செஞ்சுட்டே வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு வரப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த அல்வா மாதிரி இது மாதிரி திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டயத்தில் நெய் தடவி வச்சுருக்க அந்த பிளேட்டுக்கு தான் மாற்றிக்கிறேன். பாத்திரத்துலேருந்து அப்படியே வழுக்கிட்டு விழும். இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டு இதை நல்லா சமன்படுத்தி விடுவோம். நல்லா ஈவனாக சமன்படுத்தின பிறகு இது அப்படியே பிளைனாகவும் பீசஸாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம வீட்டில் சோமாசா கட்டர் இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும் நம்மளுக்கு, அதை வச்சுட்டு நான் ரோடு மாதிரி கோடு போட்டுக்கிட்டே வரேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கட்டாக ஃபோர்க் வச்சுருப்போம், அதால் அப்படியே கோடு கோடாக போடலாம். ஒருவேளை ஃபோர்க்கு கூட உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா புதுசாக சீப்பு இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு வாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக லைன் போட்ட பிறகு இந்த சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் லைன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைனோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கோடு போட்ட பிறகு நீங்கள் இஷ்டப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படியே வெண்ணெய் வெட்டுற மாதிரி சாஃப்டாக இறங்கும். இதை 4 to 5 hours அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா பீசஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கடலைப்பருப்பில் தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பீசஸ் எடுத்து உங்கள்கிட்ட நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்கும், வாயில் போட்டோடனே கரைகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீட்டில் உள்ள மூணே பொருளை பயன்படுத்தி வாயில் போட்டோடனே கரைகிற மாதிரி இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.